So, அடுத்து இங்க வரக்கூடியது வந்து y equal to this என்பது இதனுடைய தீர்வு அப்படினு சொல்லி காமிக்கணும். அதாவது y equal to mx plus 7 by m அப்படிங்கிறது இதனுடைய தீர்வு. இந்த வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட தீர்வு அப்படினு சொல்லி காமிக்கணும். ஒரு டம் தீர்வுன்னு காமிக்கணும்னா நம்ம இந்த y டாஷுக்கும் y க்கும் சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஆன்சர் ஜீரோ அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து தீர்வு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். அப்போ இதை இதை என்ன பண்ணிக்கலாம், இப்போ நம்ம சொல்யூஷன் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் 7 பை m என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ y-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy பை dx ஈக்குவல் டு m ப்ராக்கெட் x-னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 1, இது வந்து கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்னால் 0 ஆயிரும். அப்போ y டேஷ் நமக்கு என்ன, y டிவை பை டிஎக்ஸ் என்னன்னு சொல்லலாம், y டேஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ y டேஷ் ஈக்குவல் டு எம், தென் ஆல்சோ y ஈக்குவல் டு இது இது இந்த y டேஷ் வேல்யூயும் y வேல்யூயும் எடுத்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டிடியூட் இன் எக்ஸ் ஒய் டேஷ் தென் 7 பை y டேஷ் மைனஸ் y ஈக்குவல் டு 0 போடக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து இந்த ஈக்குவல் டு 0ங்கிறது இந்த ஃபைனல் ஸ்டெப்பில் காமிக்கணும். தட் மீன்ஸ் யூ ஆர் கன்சிடரிங் எல்எச்எஸ் எல்எச்எஸ் கன்சிடர் பண்ணி ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும். எக்ஸ் இன்ட்டு தென் ஒய் டேஷ் என்ன எம் தென் ப்ளஸ் 7 பை ஒய் டேஷ் எம் மைனஸ் ஒய் ஒய் என்ன இது இல்லையா, இங்கே எம்ஏ ப்ளஸ் 7 பை எம் ஏன் ப்ராக்கெட் போடுறோம், ரெண்டு டேர்ம் இருக்குது இல்லையா, ரெண்டு டேர்ம் இருக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம ப்ராக்கெட் போடணும். ஸோ எம்எக்ஸ் ப்ளஸ் 7 பை எம் மைனஸ் எம்எக்ஸ் மைனஸ் 7 பை எம். ஸோ இது இது கேன்சல் ஆயிரு, இது இது கேன்சல் ஆயிரு, வித் ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல் டு ஆர்எஸ்எஸ். ஸோ எல்எஸ்எஸ் கன்சிடர் பண்ணி ஆர்எஸ்எஸ் வந்து 0 வந்துச்சுன்னா, ஒரு இது 0 வந்துச்சுனாவே இந்த கொடுக்கப்பட்டது இது வந்து சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லும். ஸோ வித் இம்ப்ளைஸ் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் 7 பை எம் இஸ் ஏ சொல்யூஷன் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன். ஸோ கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி